வெல்கம் டு க்ளோனிங் அக்வா பெட்ஸ். ஏன்னா அடிக்கடி நீ போன வீடியோ இந்த வீடியோ எல்லாமே இந்த மாதிரி காட்டுறது நின்றுட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ரீசன் என்னென்னா, நாங்கள் உள்ளே இண்டோர்லேயே வீடியோ எடுத்து போர் அடிச்சிச்சு, அதனால தான் வெளியில் வந்து எடுத்துகிட்ருக்கோம். சரி, இந்த கதையெல்லாம் விடுவோம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட் டைம் மீன் வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு நாலு வெரைட்டி மீன் நான் செலக்ட் பண்ணுறேங்க, அது நீங்கள் வாங்கலாம். என்ன ரீசன்காக நான் நாலு வெரைட்டி செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்குங்க, விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும், அது இல்லாமல் ஹியூமிடிட்டி நல்லாயிருக்கும், அதாவது ஒரு நேட்டிவ் ப்ரீட்ஸாக இருக்கும், அதாவது நம்ம லோக்கல் இந்தியாவிலே ப்ரீட் பண்ணுற வெரைட்டிஸாக இருக்கும், அதெல்லாம் இம்போர்ட் ஃபிஷ்ஷாக இருக்காது கண்டிப்பாக. அப்புறம் அது இல்லாமல் அந்த மீனிங் வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப பெருசாக செலவு பண்ணவும் தேவையில்ல, அதிகமாக கேர் பண்ணவும் தேவையில்ல, அந்த மாதிரி ஒரு நாலு வெரைட்டி தான் இப்போ சொல்ல போகிறேன். பேசிக்காக நீங்கள் எதை செலக்ட் பண்ணும் அப்படின்னா, மௌலிங்க, சாதாரண ஒரு மௌலி ஃபிஷ் நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, கலர் கலராக இருக்கும், பிளாக், ஆரஞ்சு, எல்லோ, இது மாதிரி நிறையா இருக்கும். இது ஒரு 10 ரூபா 5 ரூபா மீன் தான், சாதாரண மீன். இந்த மீன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மீன் வந்து குழந்தைங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுங்க. எப்படி இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னா, இதுங்க குட்டி போடும். இந்த குட்டி போடுற விஷயம் நமக்கு பிடிக்குதோ என்னமோ, ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஒரு புதுசாக ஒரு மீன் குட்டி போடுது அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அது பக்கத்துலேயே வந்து பார்ப்பாங்க, ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க அந்த மீன்லாம். நமக்கு அது ரொம்ப சாதாரணமான மீனாக தெரியலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம பீட்டாஸ்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பீட்டாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான மீனுங்க. சின்ன பவுல், கப்பு, நீங்கள் எதில் வச்சிங்களும் ரொம்ப ஈஸியாக சர்வை ஆகிடும், அவ்வளோ சீக்கிரத்தில் இறக்காது அந்த மீன். நேட்டிவ் ப்ரீடு, அதாவது நம்ம இந்தியன் ப்ரீடு பீட்டெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான மீன், அதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக சின்ன சின்ன கப்பில் நார்மல் சாதாரணமாக வளர்க்கலாம். நம்ம பவுலில் கூட இதெல்லாம் எப்படின்னா வளர்க்கலாம், ஏரேஷன் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற மீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு பிகினர், அதாவது நீங்கள் ஒரு புது டேங்க் செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கே கோல்டு தாங்க நீங்கள் போடணும். ஏன்னா அது ரொம்ப சீப்பான ஃபிஷ், ஒரு 5 ரூபா 10 ரூபா மீன் மட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோல்டு ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே, ஒரு 4 மீன் பிடிங்காலும் அவங்க டேங்கில் ஃபுல்ஃபில்லாக தெரியும் உங்களுக்கு, ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், பெருசாக எதுவும் இறந்து போனாலும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி மீனாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மீனை செலக்ட் பண்ணுறேன். இந்த மீன் எதுக்காக அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷ் டேங்க்கில், உங்களோட புது டேங்க்கில் போடுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி மௌலி வளர்த்தி போர் அடித்து போன சின்ன பசங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கான குட்டி போகிறது ரொம்பவே பிடிக்கும். குட்டி போகிற மீன் வளர்க்குறதுன்னு, குட்டி போகிற மீனை வளர்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்களாம் பார்த்தீங்கன்னா, மௌலி வளர்த்து போர் அடிச்சுவீங்க. இந்த பிளாட்டி, சோட்டேல், இந்த மாதிரி கேட்டகரி மீன்லாம் நீங்கள் போகலாம். இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க, டார்க்காக இருக்கும், கலர்ஸ்லாம் பிரைட்டாக இருக்கும், ரெட் கலர், அப்புறம் நிறையா அந்த எல்லோ, ஆரஞ்சு, ஒயிட் அண்ட் பிளாக், இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடைக்கும் பிளாட்டிஸ்லாம். அதோட டெயில்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். சோட்டேல் பிளாட்டிலாம் போனீங்க அப்படின்னா டபுள் ஸ்வாடு, சிங்கிள் ஸ்வாடு, அந்த மாதிரி நிறையா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மீன்லாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு மீன் வளர்க்குற பிகினராக இருந்தீங்க அப்படின்னா, இந்த 4 மீனில் ஏதாவது மீனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மீனில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.